இயல் எட்டில் இருக்கக்கூடிய விரிவானத்துடைய தலைப்பு மகனுக்கு எழுதிய கடிதம். கடிதம்ங்கிறது தொலைவில் உள்ளவருக்கு நம்முடைய கருத்தையும் நம்முடைய எண்ணத்தையும் தெரிவிப்பதற்கு பயன்படுவது தான் கடிதம். கடிதம் இப்போ முதன் முதல்ல என்னப்படும் தூது வடிவில் கடிதம் எழுந்தது. அதனை தொடர்ந்து நாகரிகம் வளர வளர அஞ்சல் முறை, மின்னஞ்சல் முறை, இன்றைக்கி எண்ணற்ற சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்முடைய கருத்தை மற்றவர்களுக்கு தெரிவித்துட்ருக்கோம். இப்போ நமக்கு பாடமாக வந்திருக்க இந்த விரிவானம் வந்து கவிஞர் நா முத்துக்குமார் அவர் தன்னுடைய மகனுக்கு எழுதிய கடிதம். நா முத்துக்குமார் எண்ணற்ற திரை இசைப்பாடல்கள் எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு கவிஞர், இன்றைக்கு நம்மோடு இல்லைனாலும் அவருடைய கவிதைகள் மூலமாக இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள். கடிதத்தின் மூலமாக பண்டைய காலத்தில் வரலாறு இலக்கியம் சார்ந்த எண்ணற்ற நூல்களை கூட படைத்திருக்காங்க. இதில் கடிதத்தினுடைய வடிவில் இலக்கியம் படைத்தவர்கள் தாகூர், நேரு, டிகேசி, வள்ளிக்கண்ணன், அறிஞர் அண்ணா, மு வரதராஜனார் போன்ற எண்ணற்றவர்கள் கவிதை வடிவில் தங்களுடைய இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள். நான் முத்துக்குமார் அவர்கள் தன் மகனுக்கு எழுதிய முதல் கடிதம் இக்கடிதம். தன் மகன் பிறந்தபொழுது தான் பெற்ற இன்பத்தையும் அனுபவித்த சந்தோஷத்தையும் கூறி தன் மகனுக்கு பல்வேறு அறிவுகளையும் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழணுங்கிற வாழ்க்கை நெறிமுறைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் தன் மகனுக்குரிய அறிவுரைகளில் கல்வியில் தேர்ச்சிக்கொள், இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா அறிவு ரொம்ப இன்றியமையாது, அந்த அறிவை பெறுவதற்கு கல்வியே மிகச்சிறந்த ஒரு ஊன்றுகோல், அதனால் கல்வியில் தேர்ச்சிக்கொள், கல்வியை விட அனுபவத்தை, வாழ்க்கை அனுபவத்தை பெறு, அனுபவம் உனக்கு பல்வேறு விதமான கற்றலை உனக்கு கொடுக்கும் சொன்னார். அதை மட்டுமல்லாமல் உன்னையே நீ உற்றுப்பார், உனக்குள்ளே உன்னை தேடாமல் உன்னை விட்டு நீ வெளியே வந்து நீ எப்படி இருக்கிற, நீ என்ன செய்கிற, நீ செய்வது சரியா தவறான்னு சொல்லி உன்னையே நீ உற்று பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். நெருப்புன்னா சுடுங்கிறதுல அதை தொட்டுப்பார், தொட்டாதான் அந்த சுடுதலுடைய அனுபவம் உனக்கு தெரியும், மீண்டும் ஒரு முறை தவறான செயல்களையோ தவறான சிந்தனைகளையோ ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். எப்போதும் அன்பாயிரு, அன்பாயிருனா எல்லார்கிட்டேயும் அன்பாயிருன்னார். அன்பு தான் வாழ்க்கையில் எல்லாற்றையும் தரும் அப்படின்னா, அன்புனால இந்த உலகத்தையே நம்ம என்ன பண்ணோம் ஆட்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார். உழைக்க தயங்காதேனர், ஒவ்வொரு மாற்றமும் ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு வரணும், அதற்கான உழைப்பு அதிகம், அதனால் உன்னுடைய பாட்டனோ உன்னுடைய தந்தையோ உழைப்பை விட உனக்கு பன்மடங்கு வரும், நீ உழைக்கணும், அதற்காக உழைப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு அறிவுரை கூறினார். வழியை உருவாக்கிக்கொள், உனக்கான வழியை நீயே தேர்ந்தெடு, அதற்கான வழியை உருவாக்கிக்கொள். எனக்கு முன்னே இருக்கக்கூடிய என்னுடைய தகப்பனோ என்னுடைய தாத்தாவோ எனக்கு வழி அமைச்சு தருவாங்க, அந்த வழியில் நான் வாழலாம் அப்படின்னா, எனக்கு முன்னோர்கள் சொத்து சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அந்த சொத்தில் நான் வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்காத, உனக்கான வழியை நீயே உருவாக்கிக்கொள் அப்படிங்கிறார். பயணப்படு, பயணம்ங்கிறது வாழ்க்கையில் எண்ணற்ற விஷயங்களை கற்றுத்தரும், அல்ல வாழ்க்கையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் பயணப்படு. பயணத்தின் மூலமாக பெறக்கூடிய அனுபவம்ங்கிறது படிக்கக்கூடிய அனுபவத்தை தவிர மிக புதுமையான ஒரு அனுபவத்தை தரும் அப்படிங்கிறார். புத்தகங்களை நேசி, பாட புத்தகங்கள் மட்டுமல்ல உலகில் உள்ள எண்ணற்ற புத்தகங்கள், அதுவும் நம்முடைய மொழி சார்ந்த புத்தகங்கள் அல்ல பிற மொழி சார்ந்த புத்தகங்களையும் படிக்கும்போது அதன் மூலமாக பெறப்படும் அறிவும் அனுபவமும் மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் புத்தகங்களை தேடி விரும்பி படி அப்படிங்கிறார். பிடித்த வேலையை செய், நான் இந்த வேலையை செய்யணும், இதற்கான வருமானம் எனக்கு தேவை, என்னுடைய வாழ்க்கையை நடத்தணுங்கிறதுக்காக செய்யாது, உனக்கு பிடித்த வேலையை செய், அதன் மூலமாக உன்னுடைய திறமையை வளர்த்துக்கொள், அதன் மூலமாக இந்த உலகத்துக்கு உன்னுடைய திறமையை காட்டு அப்படிங்கிறார். உதவி செய், அதுவும் குறிப்பாக எப்படி உதவி செய் அப்படிங்கிறார், கடன் வாங்கியாவது உதவி செய் அப்படிங்கிறார். மற்றவர்களுக்கு உதவி செய்வது தான் வாழ்க்கையுடைய லட்சியமாக வச்சுக்கணும், அந்த உதவியை எப்படிப்பட்ட வழியில்லாத முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழணும் அப்படிங்கிறார். உறவுகளிடம் நெருக்கமாக இரு, உறவுகளோடு எப்போவுமே நெருக்கமாக இருந்து கற்றுக்கொள், சில நேரங்களில் விலகியும் இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும்ங்கிறார். உறவுகளை விட மேன்மையானது நட்பு, அதனால் நல்ல நட்புகளை பெறு, அந்த நல்ல நட்புகளை வாழ்நாள் முழுவதும் சேர்த்துக்கொள் அப்படிங்கிறார். நட்பு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை தரும், அதனால் நல்ல நண்பர்கள் உன்னுடைய வாழ்க்கையை நேராக்கும். நான் மேற்கூறிய எல்லா அறிவுரைகளையும் நீ வாழ்க்கையில் பின்பற்றினா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நேரான பாதையில் பயணப்படும், உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறார். இந்த கடிதத்தை தன்னுடைய மகனுக்கு எழுதிட்டு, நீ உன்னுடைய வயதான காலத்தில் உன்னுடைய பேரன் பேத்தியோடு இருக்கும்போது கூட இந்த கடிதத்தை எடுத்து வாசிச்சுப்பார், அப்போ கண்களில் வரக்கூடிய அந்த கண்ணீர் துளியில் உன்னுடைய அப்பாவான நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தை முடிச்சிருக்கிறார்.